இது நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இதுடைய டாப் வியூ போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபோர்த்துடைய டாப் வியூ போட்டுக்கிறது. ஃபோர்த் இது நேராக சென்டர் எடுத்துருங்க, இந்த சென்டர் லைன் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம படம் போட போகிறோம், அந்த இடத்துல நம்ம ஒரு ஹரிசான்டல் சென்டர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே ஃபோர்த் இந்த இயல்பு எப்படி இருக்குதோ அதே போல் இந்த ஓரத்தில் இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். இங்கே அதே போல் இந்த எக்ஸாம்பிள் ஃபேஸு இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைக்கும் வரும். அது பிறகு இந்த சென்டரை வச்சுக்கிட்டு என்ன டயாமீட்டர் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த டயாமீட்டர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று, அப்புறம் ஒரு பெரிய ஒரு வட்டம் வரும். ஸோ இது அதுக்கு டாப். இங்கே அதே என்ன பண்ணால் அந்த த்ரீ ஃபேஸ் எக்ஸாம்பிள் ஃபேஸ் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த எக்ஸாம்பிள் ஃபேஸை இங்கே கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே எப்படி போட்டோம் அதே போல் இதோட டாப் கொடுத்துச்சு. அது பிறகு என்ன பண்ணால் ஐஎன்டி டாப் இருக்கும், ஐஎன்டி டாப் டாப் இதே போல் தான் இருக்குது, இதே போல் தான் அதுவும் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் வந்து இதே சேம் வட்டம் இருந்தால் அதே போல் இந்த இன்டர்லேருந்து வரக்கூடிய விஷயம் மட்டும் என்ன பண்ணால் இந்த டாப்பில் இதுக்கு நேராக இது போகணும். இங்கே அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் செகண்ட் வருது, அது என்ன பண்ணால் ஆஃப் டைம் ஃபேஸ் போட்டு இங்கே வாழ்க்கை மாதிரி சேம் சேமாக என்ன பண்ண மாதிரி செய்து வைக்கிறேன். அதை சின்ன டைமெக்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமெக்ட் நம்ம இது போட்டு முடிச்சு வைக்கணும். ஓகே, இந்த எண்டு என்ன பண்ணால் வளைச்சு விடுங்க, இந்த எண்டெல்லாம் என்ன பண்ணி வளைச்சு விடுங்க, அந்த ஷேப் தெரிகிற மாதிரி என்ன பண்ணணும் வளைச்சு விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கடுத்து போட வேண்டியது காலர், காலர் அது பின்னுடைய டாப்பில் போடணும். பின்னுடைய டாப்பில் போதும் இதே வட்டங்கள் தான் தெரியும். ஸோ அதே வட்டம் தான் இங்கே இருக்குது, இந்த வட்டம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான வட்டங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த வட்டம் என்ன டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதே என்ன பண்ணுவோம் வட்டத்தை போட்டுக்கணும், முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இதனுடைய ரெட்டுடைய டாப்பையும் காலருடைய டாப்பையும் சேமாக தான் இருக்கும், அதனால் ஒன்று மூணு போட்டால் போகும். அது மாதிரி இந்த டேப்பர் பின்னுடைய இதை முக்கியமாக போகணும். டேப்பர் பின் ப்ரிவியூவில் இப்படி வட்டமாக தெரியுது. ஸோ அது டாப் எடுத்து தெரியும் கேட்டாக்கா நமக்கு கிடைமட்டமாக தெரியும், ரெட்டிகளாக ரெட்டிகளாக என்ன பண்ணும் அது எவ்வளோ ஐடி கொடுத்துருக்கலாம், அந்த ஐடி என்ன பண்ணும் ரெட்டிகளாக இன்னர் சைடில் வந்தால் மட்டும் டாட்டரில் போகணும், மற்றது அது போகிறது. இது அதோடைய பிளான். இப்போ ரெண்டாவது நம்ம போடுறது பிளான் எழுதி போட்டோம், அடுத்து பேர் எழுதிங்க டைமென்ஷன்ஸ் குடிச்சு ஏற்கனவே கொடுத்து ட்வெண்ட்டி செக்ஷன் எலிவேஷன், ரெண்டாவது